முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், அடைமழை பொழியும் ஐப்பசி மாதம் எப்போது துவங்குகிறது? ஐப்பசி மாத சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். நரகாசுரன், சூரபத்மன், ராவணன் உள்ளிட்ட பல அசுரர்கள் வதம் செய்யப்பட்ட ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் போலவே ஐப்பசி மாதத்தில் அடைமழை பொழியும். ஐப்பசி மாதத்தில் ஒரு சில மிக மிக முக்கியமான மற்றும் நாடி கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் இருக்கின்றன. ஐப்பசி மாதம் வரும் விசேஷங்களில் சூரசம்ஹாரம், பௌர்ணமி வரும் அன்னாபிஷேகம், தீபாவளி உள்ளிட்டனவை தனி சிறப்பு வாய்ந்தவை. 2024 ஐப்பசி மாதம் எப்பொழுது துவங்குகிறது, எந்த நாட்களில் என்னென்ன பண்டிகைகள் வருகிறது என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 2024 எப்பொழுது துவங்குகிறது? ஐப்பசி மாதம் என்பது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியன் துலாம் ராசியில் பெயர்ச்சியாகும் நாளிலிருந்து ஐப்பசி மாதம் துவங்கும். அக்டோபர் 18 தேதி வெள்ளிக்கிழமை என்று துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சியில் நடக்கிறது. இந்த ராசியில் சூரியன் சுக்கிரனின் வீட்டில் நீச்சமடைவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐப்பசி மாதம் 2024 தொடக்கம் அக்டோபர் 18 தேதி 2024 வெள்ளி கிழமை. ஐப்பசி மாதம் 2024 முடிவு நவம்பர் 15 2024 வெள்ளி. ஐப்பசி மாதத்தின் பெரிய பண்டிகை தீபாவளி. புரட்டாசி மாதம் நவராத்திரி மற்றும் முன்னோர்களுக்கான வழிபாடுகள் என்று மாதம் முழுவதுமே பலவிதமான விசேஷங்களை கொண்டாடி முடித்த பிறகு நாடே கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தீபாவளி பண்டிகை வருவது ஐப்பசி மாதத்தில்தான். புத்தாடை பட்டாசு வெடிப்பது தீபாவளியிலிருந்து தலை தீபாவளி பிரிந்திருக்கும் குடும்பமும் உறவினர்களும் ஒன்றிணையும் நாளாக கொண்டாடப்படும் பண்டிகை என்று தீபாவளிக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. ஆங்கில தேதியின் படி ஐப்பசி மாதம் தீபாவளி அக்டோபர் 31 அன்று வருகிறது. அசுரவதங்கள் நடைபெற்ற ஐப்பசி மாதம் நவராத்திரி பண்டிகை என்பது யாராலும் அழிக்க முடியாத அசுரரான மகிஷாசுரனை துர்க்கையம்மன் 3 தேவியரின் சக்தி கொண்டு அழித்து மகிழ்ச்சியாக மறுதுணையாக வெற்றி கொண்ட திருநாட்களாகும். அதை போலத்தான் நரகாசுரனை ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்த நாள்தான் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. நரகாசுரன், சூரபத்மன், ராவணன் உள்ளிட்ட பல அரக்கர்கள் வதம் செய்யப்பட்ட ஐப்பசி மாதம் மிக மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி திருவிழா. ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கும் கந்த சஷ்டி விழா 6 நாட்கள் நீடிக்கும். இந்த 6 நாட்கள் சூரபத்மனை முருகப்பெருமான் எதிர்கொண்டு போர் புரிந்த 6 விசேஷமான நாட்கள் ஆகும். திருச்செந்தூரில் கந்த சஷ்டி திருவிழா மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படும். 6வது நாள் சூரசம்ஹார வதம் நிகழும். கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தால் குழந்தை பேறு, திருமணத் தடைகள் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கங்கை தன் பாவத்தை போக்கும் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் முதல் நாளும் கடைசி நாளும் துலாஸ்தானம் என்று கூறப்படும். புண்ணிய நதிகளில் நீராடுவது பாவங்களை போக்கி பாவங்களால் ஏற்பட்ட வினைகளில் நீக்கும் என்பது ஐதீகம். முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் கங்கையில் தங்கள் பாவங்களை தீர்க்க நீராடுகின்றனர். கங்கா நதி தன்னுடைய பாவ சுமையில் இருந்து விடுபடுவதற்கு ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் சங்கமிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று நிகழும் அன்னாபிஷேகம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. எல்லா சிவ ஆலயங்களிலுமே ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பது வாழ்வில் எல்லா விதங்களிலும் ஏற்றத்தை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் செழிப்பை தரும் கேதார கௌரி விரதம். வட மாநிலங்களில் கேதார கௌரி விரதம் வேறு சில மாதங்களில் நடைபெற்றால் கூட தென் மாநிலங்கள் மற்றும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்
ஐப்பசி மாத அமாவாசையன்று சிவன் மற்றும் பார்வதியை மனதார பிரார்த்தித்து கேதார கௌரி விரதம் இருப்பது குடும்பத்தில் எல்லாவிதமான சுபிஷத்தையும் பெற்றுத்தரும். நோய்கள் நீங்கும், கரங்கள் தீரும், வாழ்வு செழிப்பாகும் என்பதை குறிக்கும் இந்த கேதார கௌரி விரத நாளில் தான் பார்வதி தேவி விரதம் இருந்து சிவபெருமானின் இடது பக்கத்தில் தனது உரிமையை பெற்றார் என்று கூறப்படுகிறது. ஐப்பசி மாதம் ஈசனையும் பார்வதி தேவியையும் பிரதானமாக வணங்கும் மாதமாக கருதப்படுகிறது. இதுதான் ஐப்பசி மாதத்தின் என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.